ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நீண்ட நாளாகவே அப்பா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சில தவறான சூழ்நிலைகளின் காரணமாகவும் சில கர்ம வினைகளின் காரணமாகவும் இப்போ நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிக்காத செயலையும் நீ விரும்பாத செயலையும் செஞ்சுக்கிட்டும் இருக்கலாம். ஆனால் என் அன்பு குழந்தையான நீ இதை பார்த்து வருந்தும்போது அப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தங்கமே. நீ கவலைப்படாமல் இரு. உன் மனசில் இருக்கிறத யாருக்கிட்ட போய் சொல்கிறது, இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ தவிச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரிகிறது. வருத்தப்படாத தங்கமே. உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு என்னுடைய நல்ல புத்தி சொல்ல தேவை இருக்குதோ அவங்களுக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து உனக்கு உதவி செய்கிறதுக்காகவும் உனக்கான ஆறுதலை சொல்லி தேத்துறதுக்காகவும் உனக்கான அன்பை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவுமே இப்போ உன்கிட்ட பேச வந்தேன். உனக்கு பிடிச்ச மகளாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, அல்லது உனது எதிர்கால துணையாக இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி நல்லபடியாக வழிகாட்டி நேர்மறை எண்ணங்களையும் ஆரோக்கியத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள என் பக்கம் திருப்புறேன். நான் இருக்கிற இடத்துல நல்ல குணங்களும் நம்பிக்கையும் சாதனையும் வெற்றியும் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலமாக உன்னுடைய கஷ்டத்துக்கும் கவலைக்கும் கண்ணீருக்கும் அப்பா நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கிறேன். தேவையில்லாமல் பேசுகிற வாக்குவாதம் எப்போதுமே சண்டையில் தான் முடியும். அதனால் உன் குடும்பத்தில் கொஞ்சம் பேச்சை அளவாக குறைத்து கொள்ளுங்கள் செல்லமே. தேவையான மௌனம் எப்போதுமே உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். உறவுகளுக்குள்ள பல நேரங்களில் மௌனமாக இருக்கிறது தான் சிறந்த மொழியாக இருக்கும். அதுக்காக உன்னை அடங்கிப்போ, அடிமையாக இருன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் விட்டு கொடுத்து போன்னு தான் சொல்கிறேன். விட்டு கொடுத்து போகிறதால கெட்டு போனவங்கன்னு யாருமே இங்கே கிடையாது. ஆனால் விட்டு கொடுக்காம பதிலுக்கு பதில் விவாதம் பண்ணி சண்டை போட்டு கெட்டு போனவங்க பல பேர் இருக்காங்க. என் குழந்தைகளாகிய நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்களுக்கு எது நியாயமோ, உங்களுக்கு எது சரியோ, உங்களிடம் எது சேரணுமோ, உங்களுக்கு எது உரிமையோ, உங்களுக்கு எது சொந்தமோ, அதை நிச்சயமாக நானே உங்களுக்கு தேடி வந்து கொடுக்குறேன். உன்னை அலட்சியம் செய்கிறவங்களையும் உன்னை ஒதுக்கி வைக்கிறவங்களையும் உன்னை அவமானப்படுத்துகிறவங்களும் அவங்க கண்ணு முன்னாடி அவங்களே பார்த்து வியக்கிற அளவுக்கு உன்னை மேலே உயர்த்தி வைக்கிறேன். உன் உதவியை நாடி உன்னை தேடி அவர்கள் வரும்படி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். அதற்கேற்ற திறமையையும் தகுதியையும் அப்பா நிச்சயமாக உனக்கு கொடுக்குறேன். நீ கலங்காதே கண்மணியே. உன் வாழ்க்கையை நல்லபடியாக சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுக்க தான் அப்பா நான் இருக்கேன். உனக்கான நல்லதை நிச்சயம் செய்வேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.